ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகர் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு டேஸ்டியான கேக் ரெசிப்பிங்க. கேக்னாலே எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஓவன் இல்லை எப்படிலாம் கேக் செய்யலாம் அப்படின்றத யோசித்துட்ருப்பீங்க. அவங்களுக்காக இந்த ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. வீட்டில் உள்ள பொருள்கள் வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான கேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். டேட்ஸு, கோதுமை மாவு, நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி இந்த கேக் பண்ணியிருக்கோங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்னே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 ml அளவுக்கு நல்ல கெட்டியான பால் காய்ச்சிட்டு சூடான பாலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 டேட்ஸ் சீடு இல்லாமல் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். 2 முட்டை எடுத்துருக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்பைசஸ் பவுடர், அதாவது ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஜாதிக்காய் இதெல்லாம் பொடிச்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, அதுலேயும் பாதி அளவுக்கு அதாவது 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில், இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பட்டரோ நெய்யோ கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு தூள் உப்படுத்திருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு கடாய், நல்ல ஒரு அகலமான கடாயை ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டுங்க. நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷங்க நல்லா ப்ரீஹீட் பண்ணணும். மீடியம் ஃப்ளேம்லேயே ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் அகலமான குக்கர், பழைய குக்கர் இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு டைட்டான மூடி போட்டுட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஓவன் ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு பதிலாக இது மாதிரி கடாயை சூடு படுத்துகிறோம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த டேட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக ஊறிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் யூஸ் பண்ணி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஹேண்ட் பிளண்டரோ ஹேண்ட் பீட் எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லைங்க. மிக்சி ஜார் இருந்தாவே போதும். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். டேட்ஸ் நல்லா ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாகவே அரைப்பட்டு வருங்க. இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சி வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும். கொஞ்சம் கூட திப்பி திப்பியாக எல்லாமே எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா 2 முட்டை அதையும் இதிலே உடச்சிட்டு சேர்த்துக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்தது அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு ஓவனோ ஹேண்ட் பீட்டோ எதுவுமே தேவையில்லைங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். வாசனை இல்லாத ஆயில் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சேர்த்து இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேங்க. இதை ஒரு ட்ரையான பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். இந்த கேக் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 மணி நேரம் இருந்தாவே போதுங்க, ஈஸியாக பண்ணிடலாம். இது கூடவே ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சளிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. ஒரே டைமில் ஒட்டுக்க சேர்த்துறாதீங்க, கட்டி கட்டி ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சல்லடையில் 1 கப் அளவு கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் அளவுக்கு தோல் உப்பு சேர்த்துட்டு நல்லா சளிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சளிச்சு சளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இதிலே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஸ்பைசஸ் பவுடரை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் சளிச்சிட்டு ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்திருக்க மாவை ஒரு 3 பேட்சாக இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணுங்க. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே லம்ஸாக இருக்காது, கேக்கு நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குங்க. உங்களுக்கு பேட்டர் ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நல்ல ஒரு வார்மான மில்க்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ 7 x 7 இன்ச் ட்ரே, ஒரு பேக்கிங் ட்ரே பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. உங்கள்கிட்ட பட்டர் ஷீட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் ஆயில் சுற்றியும் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதாவோ கோதுமை மாவோ சுற்றியும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கூட அந்த பேட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பக்கமுமே ஈவனாக இருக்க மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாக யூஸ் பண்ணி
ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னர் எல்லாமே மாவு இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டைம் இதே மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க கடாயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் ட்ரே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டைட்டான மூடி போட்டுட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 நிமிஷம் ஆகுங்க அந்த கேக் வேகிறதுக்கு. 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்டிக் வச்சு இது மாதிரி குத்தி பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். அப்படி ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா மறுபடியும் கூட ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கேக் வேகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷம் ஆச்சுங்க. எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்குறதுன்னா சுற்றியும் பார்த்திங்கனாலே இந்த ஓரம் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துருக்கும் தெரியுதுங்களா, அந்தளவுக்கு இருக்கணும். நல்லா ஒரு 1/2 hour ஆற விட்டு டிமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கேக் வெந்திருக்குன்ட்டு தெரியும் உங்களுக்கு. வீட்டில் ஓவன் இல்லைன்னு கவலைப்படவே தேவையில்லைங்க. நம்ம கேஸ் ஸ்டவ்லேயே ஒரு பழைய இரும்பு கடாயோ இல்லை பழைய குக்கர் வச்சு ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான கேக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மேலே உள்ள பட்டர் சீட்டே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குதுன்ட்டு. நம்ம மைதா, ஒயிட் சுகர், ஓவன் எதுவுமே இல்லாமல் ஒரு சூப்பரான கேக் வீட்டிலே ஈஸியாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரக்குள்ளே ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டால் கூட, இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைங்க இது மாதிரி கேக்கு தாங்க விரும்பி சாப்பிட்றாங்க. அவங்களுக்காகவே இந்த கேக் வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது சின்னதாக ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஓவனில் செய்கிற மாதிரியே எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குன்ட்டு தெரியும் பாருங்கள். அப்புறம் நிறைய பேருக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க, உங்களுக்கு கடாயில் வந்து உப்பு சேர்க்கலாங்களா இல்லை மணல் சேர்க்கலாமா அப்படின்லாம் கேட்பீங்க. எதுவுமே போட வேண்டாங்க. நல்ல அடிகனமான கடாயாக இருந்தால் இல்லைன்னா ஒரு அகலமான குக்கராக இருந்தாவே போதும். நீங்கள் வெறும் ஸ்டாண்டு மட்டும் கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றி வைக்கிறதுக்காக ஒரு மாதிரி ஒரு ஸ்டாண்டு மட்டும் இருந்தாலே போதுங்க, சூப்பராக வருங்க கேக்கு. கண்டிப்பாக இதே ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதுமையான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.